ரேக்கி லைஃப் டிவிடியில் அம்மா வந்து ரேக்கியில் உள்ள லெவல் 1, லெவல் 2 முழுவதுமாக கற்றுக் கொடுக்குறாங்க. இதுக்கு டிஸ்டன்ஸ்லேயே தீட்சையும் கொடுக்குறாங்க. இதை பற்றிய விவரங்களுக்கு நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 7338484786. சரணம். என்னுடைய எனர்ஜினஸ் பிள்ளை எல்லாரும் எல்லா விதத்தையும் அருமையான வாழ்க்கை கிடச்சி நல்லா இருக்கணும் இந்த அம்மா வேண்டிக்கிறேன். நிறைய விஷயங்களும் சொல்லி தந்துட்டு கேட்பேன். பிரிட்ஜை பற்றிலாம் நான் பேசியிருக்கோம், அதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, புரிஞ்சுதா? அதுலேயும் வரதே தான் இந்த ஸ்டோனை வச்சது, அதுலேயும் வரும். ஆனாலும் இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி இந்த நம்மளுடைய மயிலறகை எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லித்தரேன். முக்கியமாக வந்து நான் வடகிழக்கு எடுத்துக்கோங்க, பிள்ளைங்க படிக்கிற இடம் இருந்தாலும் அந்த வடகிழக்கு கட்டாய பிள்ளைய படிக்கிற இடத்துல ஒரே ஒரு இணுக்கு, இவ்வளோலாம் வேண்டாம், ஒரே ஒரு ஒரு இது ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா அது போகும். அங்கே ஒன்று சுவாமி ரூமில் ஒன்று, புரிஞ்சுதா? ரெண்டாவது படுக்கை அறையில் ஒன்று, அது ஒன்று இல்லை மூணு. வாசல் என்ட்ரன்ஸில் ஒன்று நீங்கள் வச்சுட்டிங்கன்னா என்னென்னா அந்த தேவையில்லாத இதுகள் வந்து நெகட்டிவிட்டி வராமல் இருக்கிறதுக்கு வாசல் இவ்வளோ போதும். எங்கே பார்த்தாலும் மயிலறகை வைக்கக்கூடாது, புரிஞ்சா? ஏன்னா அது பூச்சிகளாக வராமல் தடுத்துடும், பள்ளி இதெல்லாம் வராது, அதெல்லாம் இருக்குது இதில். அண்ட் ஆல்சோ நோ நெகட்டிவிட்டி, இதுக்கு வந்து அந்த ஒரு பவர் இருக்குது. இந்த ப்ளூ கலருக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கானுங்களா, நெகட்டிவிட்டியை கம்ப்ளீட் அப்சார்ப். எப்போவுமே சொல்லுவாங்க இல்லையா, இந்த ப்ளூ டக் வாய்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ளூ டக் வாய்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளூ ஸ்டோன்ஸ் எல்லாத்துக்கும் இல்லையா, லாப்பிஸ் லசூலி. அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா லாப்பிஸ் லசூலிக்கு அவ்வளோ இருந்திருக்கு இஜிப்ட்லாம். அந்த மாதிரி ஸ்டோன்ஸுக்கு ப்ளூ கலருக்கு எல்லாமே வந்து பயங்கரமான பவர் உண்டு. ஆனால் எல்லோரும் பட்டாலும் வந்து டர்க்வாய்ஸ்லாம் போட்டுற முடியாது, போட்டால் நல்லதும் இல்லை. நம்ம ஆறாவை செக் பண்ணிக்கணும், நம்ம ஜாதகத்தை செக் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் ப்ளூ சஃபையரு அந்த மாதிரி ஸ்டோனுக்கெலாம் போகணும். நீங்கள் வந்து அது இல்லாமல் எதாவது போட்டோன்னா டடாக் மூணு ஸ்டோனு, என்னென்னா ரூபி, தென் நம்ம டைமண்டு, அதுக்கப்புறம் ப்ளூ சஃபையர். இந்த மூணில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் மற்றபடி இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே லாப்பிஸில் சொல்லி அதனால நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஈஸியாக பண்ணிடலாம். சரி, இப்போ வீட்டை வந்து நம்ம தற்காத்து கொடுறதுக்கு என்னமா பண்ணுறது, எனக்கு எப்போ பார்த்தாலும் எனக்கு செய்வன பயமாக இருக்கேன்னா இருக்கவே பிளாக் ட்ரம்னிங். வீட்டை நம்ம பாதுகாத்துக்கணும், எங்களுக்கு செய்வன பயம்லாம் இருக்குதே, அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு பிளாக் ட்ரம்னிங் ஸ்டோன் இருக்குது, அதையும் தண்ணியில் போட்டுக்கிறீங்க. தண்ணியில் போட்டுட்டு அமாவாசையை ஃபுல்லாக, முக்கியமாக பௌர்ணமிக்கு ஃபுல்லாக அதை அங்கே இருக்கணும், வெளியில் இருக்கணும். டர்க்வாய்ஸை போட்டே அதை வச்சுருங்க. வச்சு நல்லா பவர் ஆனதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை எடுத்து இந்த மாதிரி இருக்கிற அந்த மயில் இறகை எடுத்து வீடு ஃபுல்லாக தெளித்து விட்ருங்க, போதும். இட் வில் ஒர்க் லைக் எனி திங். அது மட்டும் இல்லை, இந்த செய்வின பயத்துக்குன்ட்டு நம்ம வந்து பாச் ஃப்ளவர் எதுவும் நாங்கள் வச்சுருக்குறோம், அந்த பாச் ஃப்ளவர் அந்த தெரப்பியிலும் நீங்கள் அதை வாங்கியும் போட்டு பண்ணிக்கலாம். இது எல்லாமே கண்ணா நம்மளுடைய என்ன பண்ணுறோம், நம்ம புத்திசாலித்தனத்தையும் விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம், மழை வந்தால் குடப்பிடிக்கிறோம், வெயில் வந்தால் செருப்போட்டுக்கிறோம், எல்லாம் தானே பண்ணிட்டு தானே போகிறோம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நமக்கு வந்து அது மாதிரி இதெல்லாம் உபகரணங்கள், நம்ம இதை வச்சு எல்லாத்தையும் நம்மளுடைய இதை குறைச்சிக்கலாம். நம்மளுடைய கார்பிக் இஷ்யூஸை கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு இட்ஸ் எ வெரி பவர்ஃபுல் டூல், யூ யூட்டிலைஸ் திஸ் வாட். இந்த வாட்டர் வந்து நாட் ஒன்லி ஃபார் திஸ் பர்பஸ், இந்த மயிலுக்காக மட்டும் இல்லை, கொஞ்சம் சுத்தமான இதை வச்சுட்டு அதில் ஒரு ட்ராப் எடுத்து குடித்த மாதிரி அந்த பவர் கிடைக்கும். நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து குடித்தாலே நல்லாயிருக்கும். அதே போல் ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே வந்து ஆஃபீஸில் போய் நிம்மதியாக இருக்கணும்னா போகிறப்ப என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்பூன் தயிர் எடுத்துக்க சொல்லணும், அதில் கொஞ்சோண்டு சுகரை போடணும். ரொம்ப சுகரை போட்டிங்கன்னா நல்லதுக்குல்ல, கொஞ்சம் சுகரை போட்டு அடித்து அந்த ஒரு ஸ்பூனை சாப்பிட்டு போனாருன்னா நிம்மதியாக போகலாம், நிறைய விஷயமே நடக்கும். நான் ஏற்கனவே வேறு சொல்லியிருக்கேன், பறிச்சிக்கு போகிற பிள்ளைகளுக்கு ரொம்ப தயிர் குடிச்சிங்கன்னா தூக்கம் வருங்கன்னா மறந்துடக்கூடாது. ஒரு ஒரு ஸ்பூனில் தப்பு நத்திங், ஒரு ஸ்பூனில் மட்டும் கொஞ்சோண்டு சர்க்கரையை கலந்து கொடுங்க, அது நல்லது அப்படிங்கிறது அந்த காலத்து சித்தர்கள் வழிமுறையில் வந்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதை செஞ்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சீங்கனாலே இந்த வாட் ஐ செட் அபவுட் மயில் இறகு டூ மெனி திங்ஸ், புரிஞ்சிச்சா? டூ மச். அது மட்டும் இல்லை, இன்னொன்று, எல்லா வியாதிகளுக்கும் இப்போ மயிலாப்பூர் ரேக்கி சென்டரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அழகான ட்ரீட்மெண்ட். இது வந்து ரீக்கி மட்டும் கொடுக்கறது இல்லை, தேர் ஆர் ஸோ மெனி ட்ரீட்மெண்ட் இஸ் கோயிங் ஆன். நம்ம என்னென்னலாம் உண்டோ அத்தனை வகையான ட்ரீட்மெண்ட்டும் அங்கே கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு சொன்னால் புரிய போகிறதில்ல, நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல்
புத்தருடைய ஹீலிங்கு, அதுக்கப்புறம் ஸ்டோன் ஹீலிங், என்ன ஸ்டோன்ஸில் வந்து எந்த மாதிரி அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோன் ஹீலிங். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா, அது எத்தனை வகைன்னு கிடையாது, அது சோ மெனி டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டாக இருந்தே அதெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ சொல்கிறது எல்லாமே பண்ணி வச்சுருந்து உங்களுக்கு அதை கொடுக்கவும் கொடுப்பாங்க. நான் பொதுவாக உள்ளே குடிக்கிறதுக்கு அவங்களே தான் பண்ணிக்க சொல்லுவோம், நாங்கள் கொடுக்கறது இல்லை. ஏன்னா பிகாஸ் எந்த இதுவுமே உள்ளே போகக்கூடாதுங்கிற இருக்கிற ஆள் நாங்கள். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இதை வாங்கி நீங்கள் உங்களுக்கே அதை சொல்லி கொடுத்துருவாங்க. எல்லாமே சொல்லி கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுச்சா கண்ணுங்களா? அது மட்டும் இல்லை, நல்லா இருக்கிறோம், வியாதி வந்தால் தான் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது கிடையாது, வர முன்னால் காத்துக்கிறது பெரிய ட்ரீட்மெண்ட்டு. புரிஞ்சிச்சா? அதனால் எல்லாரும் ஆர்ஆர் செக்கிங் பண்ணிக்கணும் கண்ணுங்களா. ஆர்ஆர் செக் பண்ணி நம்ம எந்த லெவலில் இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுக்குன்னே இப்போ போட்டு வச்சுருக்கோம், உங்களுக்காக தானே பண்ணிக்கிட்டுருக்குறோம். ஒன்றும் ஆக ஓகலாம் ஃபீஸ் வாங்குறது இல்லை. நீங்கள் அதனால் கட்டாயமாக வந்து என்ன பண்ணுறீங்க, சென்டருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எல்லோரும் ஆர்ஆர் செக் பண்ணிக்கோங்க, உங்கள் வியாதிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, புரிஞ்சுதா கண்ணுங்களா? ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி லவ்லி சில்ட்ரன். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் நைட் டா கண்ணுங்களா, பை டா சில்ட்ரன். இந்த ரேக்கி லைஃப் டிவிடியில் அம்மா வந்து ரேக்கியில் உள்ள லெவல் 1, லெவல் 2 முழுவதுமாக கற்றுக் கொடுக்குறாங்க. இதுக்கு டிஸ்டன்ஸ்லேயே தீட்சையும் கொடுக்குறாங்க. இதை பற்றிய விவரங்களுக்கு நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 733-8484-786.